அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. கினிக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானின் பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது திருவண்ணாமலை கிரிவலம் வந்து வணங்குவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினைச்சு கிரிவலம் வருவதன் மூலமாக உடலும் உள்ளமும் நலம் பெறும். கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே உகந்த தினம் என்றாலும் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய கிரிவலத்துக்கு மற்ற தினங்களை விடவும் அதிக சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்வாங்க. அதாவது உள்வினையை நீக்கும் திருவண்ணாமலையானை நினைத்தாலே பாவங்கள் தீரும். 2022 ஆண்டில் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்ல நினைப்பவர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் 11/8/2022 வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினம். இன்றைய பௌர்ணமி தினத்தில் அண்ணாமலை அதாவது திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி நடைபெற போகுது, அங்கே என்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தையும் தான் நாம இன்னைக்கான வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பௌர்ணமி ஆவணி அவிட்டம் ஆகிய சுப தினத்துல பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் இன்று காலையிலேயே தொடங்குச்சுங்க. திருவண்ணாமலையில் 12 மணி நேரம் என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசயமான பல நிகழ்வுகள். கிரிவலம் மேற்கொள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு திருவண்ணாமலையில் குவிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்று காலை முதலே பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கிரிவலத்தை மேற்கொண்டிருக்காங்க. அதிக அளவில் பக்தர்கள் கலந்து கொண்டு கிரிவலமும் சென்றிருக்காங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனமும் செய்கிறாங்க. மேலும் திருவண்ணாமலையில் மலையையே சிவனாக வழிபடுவதால் பௌர்ணமி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ற பக்தர்களால் அழைக்கப்படக்கூடிய மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் கிரிவலமும் செல்வாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது மிகச்சிறப்புக்குரியது. மாதந்தோறும் வரும் பௌர்ணமியிலையும் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வாங்க. அது மட்டும் கிடையாது, பௌர்ணமி மட்டும் இல்லாமல் முக்கிய விசேஷ நாட்களில் கூட பக்தர்கள் கிரிவலம் திருவண்ணாமலையில் செல்வதுண்டு. இந்த மாதத்திற்கான அதாவது இந்த ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி இன்றைய தினம் 11 தேதி வியாழக்கிழமை காலை 10:16 தொடங்கியிருக்கு. இந்த கிரிவலமானது நாளை வெள்ளிக்கிழமை காலை 8 நிறைவடையும் அப்படின்னு சொல்லலாங்க. இன்று காலை பௌர்ணமி தொடங்கியதால் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்று வராங்க. இதனால கிரிவல பாதை முழுவதுமாக பக்தர்கள் கூட்டம் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் 33 தேவர்களும் வளம் வந்து வழிபட்ட அஷ்டலிங்க சன்னதிகளும் நடுவே கிரி உருவான கருணை கடலாக காட்சி தரக்கூடிய ஜோதி மலை வளம் பெறும் பக்தர்களுக்கு வரங்களை வாரி வழங்கும் அருள்மலை. சித்தர்களும் ரிஷிகளும் யோகிகளும் மகான்களும் தவமிருந்து வழிபட்டு இன்றைக்கும் அருவமாக வளம் வந்து வழிபடுகிற அண்ணாமலையை கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மூலிகை சந்தனு ஜவ்வாது சாம்பிராணி விபூதி வாச மலர்களின் நறுமணங்களை உணர முடியும். உற்சவ மூர்த்தியாகிய அண்ணாமலையார் உமையாளுடன் கார்த்திகை தீபத்தின் அடுத்த நாளும் திருவூடல் விழாவின் போதும் வளம் வரும் தனி பெறும் பேறு பெற்றது திருவண்ணாமலை எனும் கிரிவலமலை. அஷ்டத்துக்கு பாலகர்களும் வளம் வந்து வழிபட்ட புனிதமலை. ஆயுட்காலத்தை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது திருக்கடையூர். சனித்தொல்லையை காக்கக்கூடியது திருநள்ளாறு.
பிணிகளை போக்குவது வைத்தீஸ்வரன் கோயில். ஆனா ஊழ்வினை நீக்கி பெருவாழ்வு பெற அண்ணாமலையார் குடிகொண்டிருக்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதாலேயே அடைய முடியுங்க. பிறவி பிணி நீங்க செய்யக்கூடிய வல்லமை கிரிவலத்துக்கு மட்டுமே உண்டு. மலைவளம் செல்ல ஓரடி எடுத்து வைத்தாலே ஒரு யாகம் செய்த பலனை பெறுவோம். ஈரடி எடுத்து வைத்தா ராஜசூய யாகம் பலனை பெறுவோம். மூன்றடி எடுத்து வைத்தா அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற முடியும். நான்கடி எடுத்து வைத்தா எல்லா யாகங்களையும் நிறைவேற்றிய பலன் பெறுவோம் அப்படிங்கிறது சித்தர்களினுடைய வாக்கு. உள்ளீடற்ற உன்னதமான மலையில இருந்து சிவந்த ஜோதி கதிர்கள் எப்போதுமே வெளிப்படுவதை உணர்ந்து உலகுக்கு உணர்த்தியவர் மகான் ரமணர். பௌர்ணமி நாட்களில் அது பன் மடங்காக வெளிப்படுங்க. மலைவளம் வருவோருக்கு அதன் பயனை உணர்த்துகிறாங்க. மலை சுற்றும் பொழுது உள்ளமெல்லாம் இறை சிந்தனை மட்டுமே நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிவனடியார்கள். மலைவளம் தொடங்கும் முன்பு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நன்னீராட வேண்டும். திருநீர் அணிந்து ஓம் நமச்சிவாயா என மந்திரத்தை உச்சரித்தபடியே செல்லணும். வெயிலுக்கோ மழைக்கோ அஞ்சி குடைபிடித்து செல்வது பாவம். மலையை இடமிருந்து வளமாக மட்டுமே சுற்றணும். ராஜகோபுரத்தில் இருந்து மலைவளம் தொடங்குவது மிகவும் சிறப்பு. இயலாதோர் தொடங்கிய இடத்துல கிரிவலத்தை நிறைவு செய்யலாம். கோபம் பாவம் போன்ற எதிர்வினை உணர்ச்சிகள் இல்லாமல் உள்ளம் சமநிலைகளை இருக்கும்படியாக ஒருமித்த சிந்தையோடு கிரிவலம் செல்லணும். ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆடி ஆகிய மாதங்கள் மலை சுற்ற ஏற்றதாகும். மாத பிறப்பு நாட்கள்லையும் மலைவளம் வருவது மிகவும் சிறந்தது. மலை சுற்றும் பாதைகளில் அருள் பாலிக்கும் அஷ்டலிங்கங்களையும் தவறாமல் தரிசிக்க வேண்டும். தங்களினுடைய ராசிக்கேற்ற லிங்கங்களுக்கு சிறப்பு பூஜை செய்வது பலன் தரக்கூடியது. கிரிவல பாதையில் யமலிங்கத்தை கடந்து சென்றால் நந்தீஸ்வரர் சன்னதி அமைஞ்சிருக்குங்க. மலையை சுற்றுவோர் தவறாமல் தரிசிக்க வேண்டிய சன்னதி இதுதான். அதுதான் மலை சுற்றுவோருக்கு இறைவன் அனுப்பிய அதிகார நந்தி. மலையை ஒட்டி வலப்புறமாக கிரிவலம் செல்வது சிறப்பு. மலை சுற்றி நிறைவு செய்யும் பொழுது ஈசான்ய லிங்கத்தை தரிசித்து செல்வதே முழு பலனையும் தரக்கூடியது. மலைவளம் தொடங்கும் போது நிறைவு செய்யும் போதும் தீபம் ஏற்றி மலையை வணங்குவது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். கிரிவலம் முடிஞ்சதும் குளிப்பதையும் உறங்குவதையும் தவிர்த்தா கிரிவல பயனை முழுமையாகவே அடைய முடியுங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அள்ளித்தரும் அஷ்டலிங்க தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரலிங்கம் முதல்ல. கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய முதல் லிங்கம் இந்திரலிங்கம். கிழக்கு திசையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு திசைக்கு கிரக அதிபதி சூரியன் சுக்கிரன் இங்கு வழிபாடு செய்தால் லக்ஷ்மி கலாட்சமும் வருமானமும் நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து அக்னிலிங்கம். இது செங்கம் ரோட்டில் தாமரை குளத்திற்கு அருகே அமைந்திருக்கு. தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன். இங்கு வழிபாடு செய்தால் நோய் பீனி பயம் முதலியவை விலகும். எதிரிகள் தொல்லை மனபயமும் நீங்கும். அடுத்து யமலிங்கம். கிரிவல பாதையில் மூணாவது லிங்கம். ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கோவிலின் பக்கத்திலேயே சிம்ம தீர்த்தம் இருக்கு. தெற்கு திசையின் அதிபதி செவ்வாய் இங்கு இறைவனை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்தார் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அடுத்து நிருதிலிங்கம். மலை சுற்றும் பாதையில் 4வது லிங்கமாக உள்ளது. நிருதிலிங்கத்தின் முன்னால் இருக்கக்கூடிய நந்தி அருகிலிருந்து மலையை பார்த்தா மலையில சுயம்புவாக இயற்கையாக அமைந்த நந்தி தெரியும். இந்த திசைக்கு அதிபதி ராகு. இங்கு வழிபாடு செய்தா குழந்தை பாக்கியம் சுகவாழ்வு புகழ் ஆகியவையும் சங்கடமான நிலைகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கும். அடுத்து வருணலிங்கம். ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கோவிலின் அருகிலேயே வருணதீர்த்தம் அமைந்திருக்கு. மேற்கு திசையின் அதிபதி சனி. இங்கு வழிபட்டா கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும். அடுத்து வாயுலிங்கம். இந்த கோவிலை அடையும் பொழுது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும். காற்று தென்றலாக வீசும். திசை அதிபதி கேது. இங்கு பிரார்த்தனை செய்தா எதிரிகள் தொல்லைகளிலிருந்து விடுதலை பொறுமை கண் திருஷ்டி பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம். 7வது லிங்கமாக அமைந்துள்ளது குபேரலிங்கம். இந்த திசையின் அதிபதி குரு. இங்கு இறைவனை வேண்டினா பொருளாதாரம் உயரும் மனம் அமைதியடையும்.
அடுத்து ஈசான்ய லிங்கம். கிரிவல பாதையில கடைசி லிங்கமாக ஈசனே இங்கு இருப்பதால் இது ஈசான்ய லிங்கம். எல்லா நிலைகளையும் கடந்து அமைதி தேடும் இடம். இந்த கோவில் நிலப்பரப்பில் இருந்து சற்று கீழிறங்கியிருக்கும். இந்த திசையின் அதிபதி புதன். இங்கு இறைவனை வேண்டிக் கொண்டா மனம் ஒருநிலை அடையும், இறைநிலை பெறுவதற்கு வழிகாட்டும். இந்த கிரிவல பாதையானது 12 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கக்கூடியது. ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு பல அதிசய உணர்வுகளையும் உற்சாகத்தையும் மனதில் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தையும் இந்த கிரிவலம் நமக்கு தந்தருளும். இந்த கிரிவலம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது மிக மிக உகந்த ஒரு சிறப்பான அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால இன்றைய தினத்தை யாரும் தவற விடாம கிரிவலத்தை மேற்கொண்டு வாழ்க்கையில அனைத்து வித பலன்களையும் பெற்று நலம் பெறுவோம்.